காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி இன்றே சேமிக்க தொடங்குவோம். இன்னைக்கு நம்மளோட வெல்த் சீரியஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் சேவிங்ஸ் பிளான் தான். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகும்போது அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வரக்கூடிய ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட், அப்படி இல்லைன்னா அவங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை ரிஸ்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம். இந்த ஸ்கீமை எங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும். அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லை எனக்கு 55 இயர்ஸ் தான் ஆகுது, நான் இதில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். 55லேருந்து 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க விஆர்எஸ் வாங்கினதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரோட மட்டும்தான் இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதில் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் கூட நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 லேக்ஸ் வரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானில் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் குவார்ட்டர்லி பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4% இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி நம்மளோட அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த எஸ்எஸ்சி ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 1.5 லேக்ஸ் வரை இருந்ததுன்னா 80C கவர் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் இதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆனது 50,000 குள்ளே இருந்ததுன்னா எந்த விதமான டிடிஎஸ் சார்ஜஸும் நமக்கு இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் 15G 15H ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 அபவ் இருந்தது அப்படின்னா டிடிஎஸ் சார்ஜஸ் இருக்குது. இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னால் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1-க்கு மேற்பட்ட அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 15 லேக்ஸுக்குள்ளே இருக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் நாமினி ஆட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. எப்போ நான் நாமினி ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நாமினியை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஒரு வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆனது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகும். எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் மந்தோட எண்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வட்டி உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிக்கிட்டே வரும். இந்த எஸ்எஸ்சி சேவிங்ஸ் பிளானில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட சொந்த ஊருக்கு வர்றீங்கன்னா, உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ்சி சேவிங்ஸ் பிளான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான். இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு இதே அக்கௌண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 5th இயருக்கு அப்புறம் 6th இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எஸ்எஸ்சி ஸ்கீமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இந்த சேவிங்ஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே என்னால் ப்ரீ க்ளோசர் பண்ணி அமௌண்ட்டை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் 2nd இயர் முடிகிறதுக்குள்ளே அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து 1.5% ஃபைன் அமௌண்ட்டாக பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும்.
அப்படியும் இல்லை டூ இயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1% வந்து ஃபைன் அமௌண்ட்டாக பே பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, சீனியர் சிட்டிசன்ஷிப் கார்டு, அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சப்மிட் பண்ணாலே ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபினான்ஷியல் இயரோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.4% பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லிக்கு அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து 1850 இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லியும், அதாவது ஒவ்வொரு 3 months அப்புறமும் நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆனது கிரெடிட் ஆகிட்டே வரும். இப்போ அதிகபட்சம் 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குவார்ட்டர்லி பேசிஸில் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் வந்து 27,750 இருக்கும். இளமையில் சேமிக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லை, முதுமையிலேயே நம்மளால் சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமை பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.